சிண்டு என்ன சிண்டு இது உங்க வீட்டு முன்னாடி துர்காமா செலை வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு சிண்டு அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல துர்கா பூஜையா என்ன பசங்களா செலை முன்னாடி நின்னு என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுல துர்கா பூஜை கொண்டாடுறோம் என்ன பாட்டி இது எங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல ஒரு டெக்கரேஷன் எதுவுமே இல்ல பாட்டி சாமிக்கு ஒரு பூ கூட வைக்கலையே அது ஒன்றும் இல்லைடா எல்லாம் நல்ல நேரம் பார்த்து தான் ஆரம்பிப்போம் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நல்லா விசேஷமாக கொண்டாடுவோண்டா நீங்கள் போய் வேற எங்கேயாவது விளையாடுங்க சிண்டு அண்ணா நான் போய் சாமிக்கு பூ பறிச்சிட்டு வந்து வைக்க போகிறேன்னா துர்கா மாக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் டே சிண்டு எங்கள் ஊரில் எல்லாம் துர்கா பூஜை எவ்வளோ சூப்பராக கொண்டாடுவாங்க தெரியுமா நானும் போய் லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன்டா ரோஜா பூஜா நம்ம அம்மா தான்ப்பா இந்த வருஷம் வரவே இல்ல ஏ பூஜா ராகுல் சொல்ற மாதிரி உங்க ஊர்ல எல்லாம் துர்கா பூஜை சூப்பரா கொண்டாடுவாங்கல்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சொல்லு பூஜா எங்க அம்மா மட்டும் இருந்தா சூப்பரா கொண்டாடி இருப்பாங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க போச்சின்டு இந்த வருஷம் நாங்க துர்கா பூஜையே நல்லா கொண்டாடவே இல்ல எனக்கு அத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு சிந்து அண்ணா சிந்து அண்ணா நம்ம தோட்டத்துல இருந்து பூ பறிச்சிட்டு வந்துட்டேனா ரோஜா பூஜா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த வருஷம் நம்ம ஊர்லயே சூப்பரா துர்கா பூஜா கொண்டாடிடலாம் சரியா இன்னைக்கு சாயந்தரம் எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வர்றாங்களாமா அவங்க வர்றதுக்குள்ள நம்ம சூப்பரா டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கலாம் என்ன சிண்டு சொல்றா எங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு நல்லா டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கும் சிண்டு என்னதா இருந்தாலும் உன்னால அவங்க அளவுக்கு பண்ண முடியாது என்ன பூஜா எங்கிட்டயே வெட்டு கட்டுறியா உங்க ஊரை விட எங்க ஊர்ல நான் சூப்பரா டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன் இதை மட்டும் டெக்கரேட் பண்ணா பத்தாது வீட்டையும் டெக்கரேட் பண்ணணும் நீங்க இங்கேயே இருங்க டே சிண்டு சிண்டு இங்க பாருடா நான் எங்க ஸ்கூல்ல இந்த லைட் வச்சு இந்த பாட்டிலை டெக்கரேட் பண்ணிருக்கேன்டா இந்த லைட்டை ஏதாவது யூஸ் பண்ணி வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ண முடியுமான்னு பாருடா என்னடா ராகுல் இது வித்தியாசமா இருக்கு எனக்கு ஒன்னும் புரியலடா டே சிண்டு இந்த பாட்டில் ஃபுல்லா கலர் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கேன் இதை ஓபன் பண்ணா இந்த மூடியில ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க பாருடா இதை எப்படி ஆன் பண்ணணும் ஐயோ எப்படி ஆன் பண்ணணும்னு மறந்துட்டனே ராகுல் ராகுல் மூடி கிட்ட ஓரத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்கும் பாரு அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணு ராகுல் ஐயோ அட ஆமா மூடி கிட்ட இருக்கும்ல இங்க இருக்கு பாருங்க இந்த குட்டி ஸ்விட்ச் ஆன் பண்ணனா இப்போ இந்த பாட்டில் குள்ள இருக்கிற லைட் சூப்பரா எரியும் டேய் சிண்டு இது அப்படியே வீட்டு மேல போட்டு வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடா டேய் ராகுல் இது நல்லா தாண்டா இருக்கு ஆனா வீட்டை டெக்கரேட் பண்ற அளவுக்கு பெருசா இல்லடா என்னடா சொல்ற சிந்து ராகுல் பண்ண மாதிரி நான் கூட என்னோட பாட்டில பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்கேன் அவனோட விட என்னோட டெக்கரேஷன் பெட்டரா இருக்கு சிந்து இங்க பாரு green color yellow color red color திரும்பவும் green color திரும்பவும் red color னா ரொம்ப பிரைட்டா பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்ல உள்ள நிறைய லைட்ஸ் இருக்கு இங்க பாத்தியா என்ன எழுதி இருக்கானே இந்த லைட்டை வச்சு எப்படியாவது நல்லா டெக்கரேட் பண்ணிரு சிந்து இரு பூஜா ஓபன் பண்ணி பார்க்கற அட ஆமா பயங்கர பிரைட்டா இருக்கு நீ சொன்ன மாதிரி ராகுலோட பாட்டில விட உன்னோட பாட்டில் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு நீங்க சொன்னதிலிருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது நீங்க எல்லாரும் இங்கே இருங்க உங்களுக்கு என்ன இப்ப இந்த ஏரியாவையே பயங்கரமா டெக்கரேட் பண்ணணும் அவ்வளவுதானே இது ரெண்டே எடுத்து ஓரமாக வைங்க என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் டே சிண்டு என்னடா இது பயங்கரமா இருக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி லைட்ஸ் இருந்துச்சா இது தெரியாம நான் போய் என்னோட பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டேனேடா நான் ஆல்ரெடி வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு நிறைய இந்த மாதிரி லைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இந்த கோல்டன் கலர் லைட்ஸ் ஃபுல்லா வீட்டு மேல தோரண மாதிரி போட்டு இன்னைக்கு இந்த ஏரியாவையே களக்கட்ட வைக்கிறோம் டே ராகுல் நீ அந்த பக்கம் இல்லே நான் இந்த பக்கம் நிக்கிறேன் ஹாய் சிந்து சூப்பர் சிந்து அப்படிதான் இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீடு பாக்கறது ரொம்ப நல்லா இருக்கும்ல நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல கண்டிப்பா வருவாங்க ரோஜா நீங்க பேசிட்டு இருக்காம இந்த டெக்கரேஷன் ஓகேவான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க டே சிந்து இதுவே பாக்கறது நல்லா தான் இருக்கு ஆனா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அந்த குட்டி குட்டியா பால் பாலா தொங்குது இல்லடா அது மட்டும் அப்படியே அந்த வீட்டோட ஓட்டு மேல தொங்குனா ரொம்ப நல்லா இருக்கும்டா ஆ சூப்பரா இருக்குடா

நான் போய் நிறைய வேலைக கே எடுத்துட்டு வந்தறேன். சிంటూ சிంటూ பூஜிக்கு தேவியான ஊதுபத்தி, சூடோ தீபராதன தட்டை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சிంటూ. டேய் சிంటూ வீட்டை எல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டடா. ஆனா, துர்க்கா சல முன்னாடி டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்க ஊரா இருந்தா இன்னும் சூப்பரா பண்ணிருப்பாங்க தெரியுமா? என்னடா, சும்மா கொடுத்துட்டே இருக்க. சரி இரு, நான் போய் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அதை நான் இந்த வந்துட்டேன். இப்படி சாமி முன்னாடி சோட்டு பாப்பா நீ இந்த பக்கம் வா மீனா சூப்பரா இருக்கு மீனா நான் இந்த பக்கம் வந்துறேன் நீ அப்படியே சாமி சிலைக்கு முன்னாடி நேரா வச்சு அதுல ஃபுல்லா திரி போட்டு விளக்கு வெச்சோம்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும் ராகுல் ராகுல் நான் கூட பூஜைக்கு தேவையான சூடோம் ஊதுபத்தி தீபாராதனை தட்டோம் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்ட ராகுல் இந்த சிண்டு பைய ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனா ரொம்ப நேரம் ஆளையே காணோம் சரி ரோஜா அதை எல்லாத்தையும் குடு இப்படி செல்ல முன்னாடி வச்சிடலாம் அவ்வளவுதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சிண்டுவோட பாட்டி வந்தாங்கன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டே ராகுல் நான் தான் சொன்னே இல்லடா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உன்னை எடுத்துட்டு வரேன்னு அதுக்குள்ள இங்க எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்திகை தீபம் தீபஒல்ல சாமி முன்னாடி வெச்சிருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் எடுங்க என்னடா சிంటూ எதுக்கு அதையெல்லாம் எடுக்க சொல்ற? எப்பவுமே சாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி தான்டா வைக்கணும். நீதானே என்கிட்ட சொன்னே சாமிக்கு தாமரை பூன்னா ரொம்ப பிடிக்கும்னு அதனால தான் அவசர அவசரமா கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு. ஹாய்

ஆறு பீஸ் இருக்கா அப்படின்னா பெருசா தான் எடுத்துட்டு வரணும் இருங்க நான் எடுத்துட்டு வரேன் என்ன இந்த சிந்து இப்படி தாமரை பூவை கொடுத்துட்டு எதையோ one எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் அவன் வரிறதுக்குள்ள நம்ம இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் பூஜா வாங்க வாங்க அந்த கார்த்திகை எல்லாம் எடுங்க விட இந்த தாமரை பூ வச்சாதான் சூப்பரா இருக்கும் சொன்னாங்க அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் நீங்க அதுக்குள்ள எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்கண்ணா

ஐயோ ராகுல் இது நீ நினைக்கிற மாதிரி தாமர பூ கிடையாது அது ஸ்மோக்லஸ் கேண்டில்டா என்ன போட்டிருக்கு பாரு ஸ்மோக்லஸ் எல்இடி கேண்டில்ஸ் போட்டிருக்கு அது தண்ணியில மிதக்க விட்டா நல்லா எரியும் அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் நீங்க என்னடானா பூ மாதிரி எடுத்து இப்படி சாமி கடியில வச்சுட்டீங்க சரி சரி எல்லாத்தையும் எடுங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன் டே சிண்டு உண்மையாவா சொல்ற அட ஆமா பின்னாடி என்னமோ இருக்கு இது தெரியாம இப்படி வச்சுட்டேடா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை

தண்ணியில இருந்து எடுத்து பார்க்கற அட ஆமா தண்ணியில இருந்து எடுத்து உன்ன எரியிறது நிக்குது திரும்பவும் தண்ணியில போட்டு எரிய ஆரம்பிச்சிருது சூப்பரா இருக்குடா பேசாம எல்லா வீட்ல இதையே வாங்கி வெச்சிரலாம் போல இருக்கு தேவ இல்லாம நெருப்பு பத்த வச்சிட்டு இருக்காங்க சரி சரி எல்லாரும் பார்த்த வரைக்கும் போடு சீக்கிரம் வந்து சாமிக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணுங்க லேட்டாச்சு பாருங்க வா சிంటూ இப்போ நம்ம வீட்டை பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு லைட் ஏரியர் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு சிంటూ சிంటూ இங்க பாரு இப்போ சாமிக்கு முன்னாடியே லைட் ஏரியர் நல்லா தெரியுது ரொம்ப தேங்க்ஸ் சிంటూ எங்களுக்காக தான நீ दुर्गा பூஜை கொண்டாடுற உங்களுக்காக மட்டும் இல்ல எங்களுக்காகவும் தான் எல்லாத்துக்காகவும் தான் கொண்டாடுற எல்லாரே ரெடிதானா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல பாட்டி வந்துருவாங்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா இந்த மாதிரி பிளேட்ல வைக்கிறத விட பேசாம இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிடலாமா இப்படி வரிசையா நடக்கிற பாதையில வச்சோம்னா துர்காமா ரெண்டு தாமரை நடுவுல நடந்து வர்ற மாதிரி தெரியும்ல பாக்குறக்கு ஏ பூஜா சிண்டு தான் கிளியரா சொன்னான்ல அது தண்ணியில தான் எரியும்னு இப்படி எடுத்து கீழே வச்சுன்னா அது எரியாது பூஜா டே ராகுல் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வைக்கணும் அது எரியவும் செய்யணும் அவ்வளவுதான அத ஒரு கார்த்திகை தீபத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த கார்த்திகை தீபத்துக்கு மேல இந்த தாமரை மிதக்க விட்டோன்னு வச்சுக்கோங்க அப்பவும் நல்லா எரியும் ரோஜா நீ சொன்ன மாதிரி இது கூட நல்ல ஐடியாவா தான்ப்பா இருக்கு இப்ப பாக்கறதுக்கு துர்காமா வந்து தாமரைக்கு நடுவுல நடந்து வர்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே பாட்டி வர்றதுக்குள்ள ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்துருவாங்க சரியா கூட்டத்துல நம்மளால கும்பிட முடியாது நம்ம அது ஒரு பெரிய விஷயம் இல்ல இல்ல பூஜா இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி சூடும் எல்லாத்தையும் காமிச்சு நல்லா இந்த மாதிரி தீபாராதனை காமிச்சிட்டா முடிஞ்சது எல்லாரும் நல்ல மனசார வேண்டிக்கோங்க நான் இப்ப பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்தாங்கப்பா பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு எல்லாரும் நல்லா தொட்டு கும்பிட்டு சாமிய வேண்டிக்கோங்க எனக்கு நல்ல படிப்பு வரணும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் எங்க அம்மா வர்ற வரேன்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் அடுத்த வாரமாவது எங்க அம்மா ஊர்ல இருந்து வரணும் வரும்போது எனக்கு நிறைய டாய்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரணும் என்ன சிந்து அண்ணா இதே பாட்டி ஊர்க்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொன்னீங்க இன்னும் வரவே இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சோட்டோ இன்னும் ஐயோ அங்க பாரு பாட்டியே வந்துட்டாங்க பாட்டி டே சிண்டு என்னடா இது எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தையே நல்ல அமர்க்கணமாக்கிட்டீங்களே ரொம்ப நல்லா இருக்குடா என்ன பாட்டி நீங்க பாத்தீங்களா நீங்க வர்றதுக்குள்ள நாங்க எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டு வந்தோம் நீங்க தான் லேட் பாட்டி சரி வாங்க நீங்க ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுக்கோங்க பரவாயில்லடா எங்க பூஜை பண்றதுக்கு லேட் ஆயிருமோன்னு நினைச்சேன் நான் வர்றதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டீங்க ஊர்க்காரங்க வந்தவுனே பூஜை ஒன்னு பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டறலாம்